பூவிருந்தவல்லி அடுத்த செம்பரம்பாக்கத்தில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை துவக்க விழா நடைபெற்றது. இதனை துவக்கி வைத்த தமிழக பாஜக தலைவர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தலித் சமூகத்தை சேர்ந்த ராம்நாத் கோவிந்தை பாஜக குடியரசு வேட்பாளராக அறிவித்த பிறகு போட்டியாகவும் அரசியல் செய்வதற்காகவும் அதே சமூகத்தை சேர்ந்த மீரா குமாரை நிறுத்தியுள்ளது என்றார். தலித் வேட்பாளரை நிறுத்த வேண்டிய சூழலில் காங்கிரஸ் தலித் வேட்பாளரை நிறுத்தவில்லை என்றார். குடியரசு வேட்பாளர் தேர்தலில் 63% வாக்குகள் பெற்று வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதும் என்றார். பாஜக நல்ல வேட்பாளர் நிறுத்தியுள்ளது என்றார். மனமுவந்து அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறது என்றும் இதனை விமர்சனம் செய்வது எந்த விதத்திலும் சரியாக இருக்காது என்றார். அதே போல அதிமுகவை இயக்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இல்லை என்றார். குடியரசு தலைவர் தேர்தலுக்கு தமிழகத்தில் உள்ள ஆளும் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு அளித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நாங்கள் அதற்கான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மரியாதைக்குரிய மீரா குமார் அவர்கள் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் ஆனால் அவர்களை தோற்று விடுவார்கள் என்று தெரிந்த பின்பு காங்கிரஸ் அவர்களை நிறுத்தி இருக்கிறது. தங்களுக்கு ஒரு தாழ்த்தப்பட்டவர்களை, ஒரு விளிம்பு நிலை மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய நமது ராம்நாத் கோவிந்த் அவர்களை நிறுத்திய பின்பு போட்டிக்காக அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்களே தவிர, மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்களை முதலிலேயே விளிம்பு நிலை மக்களின் பிரதிநிதியாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவித்துவிட்டது. 63% வாக்குகள் அவருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அவரது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதுவும் இங்கே ஆளும் கட்சி மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் போன்றவர்களெல்லாம் ஆதரவு தரும் பொழுது வெற்றியின் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் 47%-க்கும் குறைவான வாக்குகளைத்தான் பெற முடியும் என்ற சூழ்நிலையில் மரியாதைக்குரிய மீரா குமார் அவர்களை நிறுத்தி இருக்கிறார்கள். காங்கிரஸ் ஒரு விளிம்பு நிலை தலைவரை தேர்ந்தெடுக்க கூடிய நிலை இருக்கும் பொழுது அவர்களை அவர்கள் நிறுத்தவில்லை. அதனால் இன்று அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வெற்றி பெறுவார். ஜூலை 17 நடைபெறும் இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை இந்த நாட்டிற்கு ஏற்படுத்தும். மேடம், ஏற்கனவே அதிமுக பாஜக தான் ஏற்குது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ வந்து குடியரசுத் தலைவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இது உறுதிப்படுத்துற மாதிரி. அது அப்படி இல்லையே, போன முறையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸின் வேட்பாளருக்கு சிவசேனா போன்ற கட்சிகள் ஆதரவு தருகிறேன் என்று சொன்னார்கள். நேர் எதிரான கொள்கை உள்ள கட்சி அப்படி என்றால் அவர்களை அவர்கள் இயக்கி கொண்டிருந்தார்களா? ஒருவர் ஒரு கட்சி முன் வந்து நல்ல வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்கள், நாம் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மனமு வந்து கொடுக்கும் ஒரு ஆதரவை இந்த அளவிற்கு விமர்சனம் செய்வது சரியாக இருக்காது. எந்த விதத்திலும் அதிமுகவை இயக்க வேண்டிய அவசியம் பாஜகவிற்கு இல்லை. ஆனால் அதிமுகவை சார்ந்த தலைவர்கள் இன்று குடியரசுத் தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் வர வேண்டும் என்று நினைத்திருப்பது ஒரு வரவேற்கத்தக்கது. ஆக அரசியல் சூழலுக்கு ஏற்றாற்போல், வேட்பாளருக்கு ஏற்றாற்போல் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்களே தவிர இதையும் விமர்சனம் செய்வது சரியானது கிடையாது. இன்னொன்று, மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஏதோ அச்சப்பட்டு இப்படி செய்கிறார்கள் என்றெல்லாம் தவறான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இந்த நேரத்தில் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், ஒரு விளிம்பு நிலை மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவரை தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தி இருக்கிறது. அதற்காக எல்லோரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மேடம், ஆதரவு தரக்கூடிய இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருக்கு ஆதரவு கேட்டிருந்தாங்க, ஆனால் தினகரன் கேட்கவில்லை. மேடம், அதிமுக கேட்டிருந்தார்கள், அதிமுக கொடுத்திருக்கிறது, அவ்வளவுதான். பொதுச்செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவை தெரிவித்திருக்கிறார். மேடம், இப்போ ஓபிஎஸ்ஸும் போயிருக்காரு, இபிஎஸ்ஸும் போயிருக்காரு. மேடம், இப்போ திரும்பி வந்தால் ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை அதை பற்றி கேட்கலாம். குடியரசு தலைவர் தேர்தல் அவர்களை இணைத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் குடியரசு தலைவர் தேர்தல் முக்கியமான ஒரு நிகழ்வு, எல்லோரும் மகிழ்ச்சியாக அதை எதிர்கொள்வோம். அதுதான் இப்பொழுது சரியாக இருக்கும்.
அதிமுக இருக்கிற பிரச்சனை சட்டசபை வரைக்கும் எதிரொலிக்குது கொண்டிருக்கிறார்கள். இன்று குடியரசு தலைவர் வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். எல்லா கூட்டணி கட்சிகளையும் ஆதரவு தருகிறேன் என்று சொன்ன கட்சிகளின் தலைவர்களையும் அழைத்திருக்கிறார்கள். இன்று குடியரசுத் தலைவர் வெற்றி பெற வேண்டும், அதற்கான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.